மாண்புமிகு ஒரு அமைச்சர், மின்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லும். பதில் சொல்லிட்டு கேட்டு பதில் சொல்லும். பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் என்னமா? எதிர்கட்சி தலைவர் தலைவர் நீங்க தான் சொல்லணும். நீங்க பேசியாச்சு, நீங்க சொல்லுங்க. நீங்க அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சாவூர் களிமேடு அப்பர் கோவில் தேரோட்டமானது களிமேடு பகுதியில் கடைசி பகுதிக்கு சென்று திரும்பும் போது தேரின் பின்புறம் இணைக்கப்பட்டிருந்த ஜெனரேட்டர் வெயிட்டின் காரணமாக எதிர்பாராத விதமாக ஒரு பக்கமாக தேர் இழுத்து செல்லப்பட்டு தேரின் ஓரத்தில் செல்லும். அமைச்சர் பயில் சொல்லிட்டு நான் தாரேங்க, உட்காருங்க, தாரேன். இதெல்லாம் வரம்பு மீறின செயல். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சாவூர் களிமேடு அப்பர் கோவில் தேரோட்டமானது களிமேடு பகுதியில் கடைசி பகுதிக்கு சென்று திரும்பும் போது தேரின் பின்புறம் இணைக்கப்பட்டிருந்த ஜெனரேட்டர் வெயிட்டின் காரணமாக எதிர்பாராத விதமாக ஒரு பக்கமாக தேர் இழுத்து செல்லப்பட்டு தேரின் மேல் பகுதியானது ரோட்டின் ஓரத்தில் செல்லும் 33 kV உயர் மின்னழுத்த கம்பியுடன் தேரின் உச்சி பகுதி மின்கடத்து தூரத்தில் சென்றதால் 190 ms, அதாவது 0.19 வினாடிக்குள் ரிலே இண்டிகேஷன் மூலம் கம்பியில் செல்ல 33 kV உயர் அழுத்த மின்சாரம் தானாக நின்று விட்டது. தேரானது இரும்பு சட்டங்கள் மற்றும் சீரியல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தேரின் மேல் பகுதியில் தீ ஏற்பட்டது. இந்த 33 kV மின்பாதை 110 kV தஞ்சாவூர் கிரிட் துணை மின் நிலையத்தில் இருந்து கரந்தை 33 kV துணை மின் நிலையத்திற்கு செல்லும் மின்பாதையாகும். இது தரைமட்டத்தில் இருந்து 23 அடிக்கும் மேலே பாதுகாப்பான உயரத்திலே செல்கிறது. ஆனால் தேரின் பின்புறம் உள்ள ஜெனரேட்டர் ஆப் ஆகாமல் ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறது. மேலும் 33 kV மின்சாரம் தானாக நின்ற போதிலும் ஜெனரேட்டர் மூலம் தொடர்ந்து மின்சாரம் தேரின் விளக்குகளுக்கு சென்று கொண்டிருந்திருக்கிறது. அங்கிருந்த பொதுமக்கள் குறிப்பாக அந்த சப்பரத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்கவும் ஜெனரேட்டரை நிறுத்தவும் சப்பரத்தின் மீது தண்ணீர் ஊற்றினர். இவ்விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 33 kV உயர் அழுத்த மின்சாரம் உடனே நின்ற போதிலும் ஜெனரேட்டரிலிருந்து மின்சாரம் இரும்பு சட்டங்களின் மேல் இருந்த சீரியல் விளக்குகளுக்கு தொடர்ந்து சென்றதால் அதன் மூலம் இம்மின் விபத்து ஏற்பட்டிருக்கலாம். தேரின் மேல் சப்பரத்தின் மேல் பகுதியானது மடக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மடக்கு அமைப்பானது சப்பரம் திரும்பும் இடத்தில் மடக்கப்படவில்லை. சப்பரத்தின் உச்சி பகுதியினை மடக்கியிருந்தால் இந்த விபத்து முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருக்கும். இவ்விபத்து தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. மனிதநேயம் மிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக தஞ்சாவூர் நேரில் சென்றுள்ளார்கள். இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரித்து இதுபோன்ற துயர நிகழ்வுகள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நடைபெறாமல் தடுத்துருவதற்கான பரிந்துரைகளையும் அரசுக்கு அளித்திட வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் திரு குமார் ஜெயந்த் IAS அவர்களை தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழு அமைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆம்பூர் தொகுதியில் மாதனூர் ஊராட்சி ஒன்றியம் அரகல்குருகம் ஊராட்சியில் நான் கேட்டதும் உடனடியாக 100 kV புதிய மின்மாற்றி அமைத்து தந்தமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மேலும் எனது கோரிக்கையினை ஏற்று நான் கேட்ட எனது தொகுதியில் குமாரமங்கலம் ஊராட்சியில் 33/11 kW துணை மின் நிலையம் 2021-22 அறிவிப்பில் அறிவிக்க செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தொகுதி மக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110/11 kV விண்ணமங்கலம் துணை மின் நிலையத்தில் இருந்து புதியதாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற 11 kV விண்ணமங்கலம் பீட்டரை மும்முனை மின்சாரமாக மாற்ற அரசு முன்வருமா? அப்படி வழங்கும் பட்சத்தில்
விண்ணமங்கலம், ஐயனூர், கண்ணாடிக்குப்பம், ஆலாங்குப்பம், பெரியாங்குப்பம், சோலூர் ஆகிய ஊராட்சிகளில் உள்ள தொழிற்சாலைகள், விவசாயிகள் என சுமார் 25,000 பொதுமக்கள் பயனடைவார்கள் என பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்களுக்கு மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்பு உறுப்பினர் வில்வநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி சொல்லிடலாமே. அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூர் மாவட்டம் பேர்ணம்பட் நகரில் ஏடி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அதை பிரித்து புதியதாக பிரிக்கப்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம் சின்னவிரைக்கம் துணை மின் நிலையம் மற்றும் ஜேஏ அலுவலகம் உள்ள இடத்தில் அமைத்து தர அமைச்சர் முன் வருவாரா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின் இணைப்புகளுக்கு எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப புதிய அலுவலகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய அலுவலகத்தினுடைய மின் இணைப்பினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் நிதிநிலைகளுக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பாபநாசம் தொகுதியில் பாபநாசம் தாலுகா மற்றும் அருகில் உள்ள திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வளங்கமான் தாலுகாவில் உள்ள சில கிராமங்களை ஒன்றிணைத்து தற்போது உரத்த நாடு மின்கோட்டம் அமைந்திருக்கின்றது. என்னுடைய தொகுதி கிராமங்கள் நிறைந்த தொகுதி. மின் பிரச்சனை தொடர்பாக நீண்ட தூரம் உரத்த நாடு செல்ல வேண்டிய ஒரு சூழல். இதன் காரணமாக சீரான மின்சாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்றது. எனவே புதிதாக சாலியமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மின்கோட்டம் அமைப்பதற்கும், அந்த மின்கோட்டத்திற்குள்ளே பாபநாசம் உட்கோட்டம், சாலியமங்கலம் உபகோட்டம், அதே போல சூரக்கோட்டை உபகோட்டத்தை அமைத்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 3 புதிய மண்டலங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். கோட்டங்கள் உருவாக்குவது சம்பந்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 3,24,00,000 மின் இணைப்புகளையும் கணக்கீடுகள் எடுக்கப்பட்டு எந்தெந்த இடங்களில் புதிய கோட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று துறை ரீதியாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்களை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அந்த பணிகள் முன்னுரிமை கொடுத்து வரும் ஆண்டுகளில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.